வெல்கம் டு பிகேர். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல எப்படி ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தர போகிறோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் உங்களுடைய வின் கீ ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் கீபோர்டில் வின் கீ இருக்கும், இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்ட் மெனு போங்க, அதில் சர்ச் பாக்ஸ் போங்க. இங்கே நீங்கள் கண்ட்ரோல் பேனல்னு எழுதிக்கோங்க. பேனல் போட்டால் கூட உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய கம்ப்யூட்டரோட செட்டிங்ஸு. ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம பாஸ்வேர்ட் மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் யூசர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேஃப்டி அந்த இதில் சேஞ்ச் அக்கௌண்ட் டைப் போகும். நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டும். ஒன்று வந்து கெஸ்ட் அக்கௌண்ட், இன்னொன்று உங்களுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட். உங்களுடைய பேர் இருக்கம்பாங்க, பிடிஎம்னு போட்டுக்கிறது என்னோடய பேர். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் சேஞ்ச் அக்கௌண்ட் நேம் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறத இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணி போகிறோம். இந்த பேஜ் வந்தோடனே நீங்கள் என்ன செய்யணும், கரண்ட் பாஸ்வேர்ட் நியூ பாஸ்வேர்டுன்னு காட்டும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பாஸ்வேர்ட் போடலைன்னா கரண்ட் பாஸ்வேர்ட் பிளாங்கை வந்து அப்படியே விட்டுடுங்க, எதுவும் எழுதாதீங்க. இல்லை நீங்கள் ஏற்கனவே பாஸ்வேர்டு எழுதியிருக்கீங்க, மாற்றணும்னா பழைய பாஸ்வேர்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஓல்டு பாஸ்வேர்ட் நான் எழுதுகிறேன். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் நியூ பாஸ்வேர்ட். நியூ பாஸ்வேர்ட் நான் எது வேணாலும் எழுதலாம். ஸோ இதில் தான் வந்து ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் எழுதுறதுன்னா கண்டிப்பாக அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ எழுதி காட்டுறேன். நேம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஈஸியாக யார் வேணாலும் உங்கள் இப்போ உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா யார் வேணாலும் அந்த பாஸ்வேர்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கெஸ் பண்ணி எழுத முடியும். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் எந்த பாஸ்வேர்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு உங்கள் நேமை வந்து எழுதாதீங்க. டோன்ட் யூஸ் யுவர் நேம். ரெண்டாவது குறிப்பு வந்து உங்களுடைய பிறந்த நாள், பிறந்த வருஷம், பிறந்த மாதம், இது மூணுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 25/6/1919 சொன்னால் நீங்கள் அப்படியே எழுதக்கூடாது. அதனால் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கோங்க. மூணாவது பாயிண்ட் வந்து ஸ்மால் லெட்டர், கேப்ஸ் லெட்டர் ரெண்டுமே வந்து மிக்ஸ்டாக இருந்தால் நல்லது. அதாவது இப்போ நான் எழுதுறேன் இல்லையா, மஸ்ட்ன்றது வந்து கேபிட்டல் எம்ல இருக்கும், மற்ற எல்லா லெட்டர்ஸுமே ஸ்மாலில் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் பாஸ்வேர்டில் ஏதாவது ஒன்று ரெண்டு லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், மற்ற லெட்டர்ஸ் மிக்சர், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்கும். அடுத்தது நிறைய நம்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் பாஸ்வேர்டில் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி சிங்கிள் டிஜிட் நம்பர், டபுள் டிஜிட் நம்பர், எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட்டு ஸ்பெஷல் கேரக்டர்னு சில கேரக்டர்ஸ் கீபோர்டில் இருக்குது. ஆச்சரியக்குறி, அப்புறம் ஆட் போடுவோம்ல மெயில் எழுதும்போது ஆட், அப்புறம் ஹேஷ்டேக், அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் கீபோர்டில் இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ரெண்டு யூஸ் பண்ணலாம், இல்லை ஒன்று யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மற்றவங்களுக்கு, சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் என்னென்னா கண்டிப்பாக உங்கள் பாஸ்வேர்டு 8 லெட்டர்ஸ்க்கு 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கணும். அதாவது 8 வார்த்தையாச்சும் உங்களுடைய பாஸ்வேர்டில் இருக்கணும். அதுக்கு கம்மியாக வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு 8 வார்த்தைகளுக்கு மேலே உங்கள் பாஸ்வேர்டு வைங்க. இப்போ நான் வச்சிருக்கிற இந்த பாஸ்வேர்டை நான் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் செட் ஆகிடும். இவ்வளோதான். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.